Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த kitchen tool எப்படி யூஸ் பண்றது and அதோட review பார்க்க போறோம். இதுல அந்த metal part இருக்குல அதுக்குள்ள வந்து garlic-அ வச்சிட்டு வந்து press பண்ணும்போது அந்த small holes வழியா garlics வந்து வெளியே வந்து வரும். அது நல்ல minute-ஆ குட்டி குட்டியா இருக்கும். அதை நம்ம இப்போ trial பார்க்கலாம். First garlic-அ உள்ள வைக்கணும். அப்புறம் வந்து press பண்ணனும். நம்ம lemon squeeze பண்ற மாதிரி press பண்ணும்போது garlics-லாம் வெளியே small small pieces-ஆ அழகா யூனிஃபார்மா வருது. இது வந்து நம்ம வந்து சைனீஸ் குசின்ஸ்லாம் சமைக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். நல்லா பிரஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறம் அதோட தோல் வந்து உள்ள இருக்கும். அத வந்து நம்ம அந்த ஹேண்டில வந்து மாத்தி பிரஸ் பண்ணும்போது அந்த தோலை வந்து நம்ம ஈஸியா வெளிய எடுத்துறலாம். இப்போ இதே மாதிரி நம்ம வந்து ரெண்டு garlic வச்சு ட்ரை பண்ணலாம். நல்லா பிரஸ் பண்ணும்போது நல்ல அழகா குட்டி குட்டியா வருது. இதோட ஹேண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு and நல்லா grip கொடுக்குது. சோ இது பிரஸ் பண்ணும்போது ஈஸியா garlicsலாம் வெளிய வருது. எல்லாமே எக்ஸாக்ட்டா யூனிஃபார்மா இருக்கு. சேமா ஸ்மால் பீசஸா இருக்கு. நம்ம வந்து சைனீஸ் குசின்ஸ் and அதர் ரெசிபி பண்ணும்போது garlic வந்து குட்டி குட்டியா வேணும்னா நம்ம இத வச்சு ஈஸியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் garlic-அ. நேம் garlic press garlic crusher. இதுக்கு நம்ம ரிவ்யூ 10க்கு வந்து 8 கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய டூல்ஸோட ஃபியூச்சர்ல பார்க்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப்.